நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே உள்ள அக்ரஹாரம் எஸ்எஸ்ஆர் காலனி பகுதியை சேர்ந்தவர் தான் சுரேஷ்குமார், வயது 32. இவருடைய இன்ஜினியர். இவருடைய மனைவிதான் ரம்யா, வயது 27. இவர்களுக்கு 1.5 வயதில் இனியவன் என்ற மகனும் இருக்கின்றான். சுரேஷ்குமார் துபாயில் வேலை பார்த்து வந்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சொந்த ஊருக்கு வந்தபோது விபத்து ஒன்றில் அவர் சிக்கினார். இதில் அவருடைய முதுகு தண்டு தண்டுவட பகுதியில் காயம் ஏற்பட்டு கடந்த 1.5 ஆண்டுகளாகவே அவதிப்பட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்காக பல்வேறு ஆஸ்பத்திரிகளில் சிகிச்சை பெற்றும் குணமாகவில்லை என்றும் தெரிகிறது. மேலும் தன்னால் மனைவியுடன் தாம்பத்திய உறவில் ஈடுபட முடியவில்லையே என்ற கவலையும் அவருக்குள் இருந்துள்ளது. இதனால் தன்னுடைய மனைவியின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது என எண்ணி தினமும் மன உளைச்சல் அடைந்துள்ளார். மேலும் தன்னுடைய மனைவியிடம் நீ வேறு ஒரு திருமணம் செய்து கொள் என்றும் அவர் கேட்டிருக்கிறார். ஆனால் மனைவியோ, தாம்பத்திய உறவுதான் வாழ்க்கையா, நாம் இருவரும் தாம்பத்திய உறவு இல்லாமலேயே வாழ்க்கையை நடத்தலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் இதனை சுரேஷ்குமார் ஏற்றுக்கொள்ளவில்லை. தான் அதற்கு இடையூறாக இருப்பதாகவும் தன்னுடைய மனைவி தன்னுடைய குழந்தையும் அதற்கு இடையூறாக இருப்பதால் தான் தன்னுடைய மனைவி வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறார் எனவும் அவர் நினைத்துள்ளார். இதனால் மனமுனிந்த நிலையில் காணப்பட்ட அவர் கடந்த 1 மாத காலமாகவே சரியாக யாரமும் பேசாமலும் இருந்து வந்தாராம். இந்நிலையில் தான் நேற்று காலை தனது மகனான இனியவனை மோட்டார் சைக்கிளில் அமர வைத்துக் கொண்டு பள்ளிப்பாளையம் வந்துள்ளார். பின்னர் அவர் அங்குள்ள காவிரி ஆற்றின் பாலத்தில் தனது மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார். இதையடுத்து மோட்டார் சைக்கிளில் இருந்து இறங்கிய அவர் மகன் இனியவனை தூக்கி கொண்டு பாலத்தில் இருந்து திடீரென ஆற்றிலும் குதித்தார். சிறிது நேரத்திலேயே தண்ணீரில் மூழ்கி தந்தை மகனும் இறந்தனர். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த வழியாக வந்தவர்கள் இது குறித்து பள்ளிப்பாளையம் போலீசாருக்கு தகவலும் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பரிசல் ஓட்டிகள் உதவியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி சுரேஷ்குமார் மற்றும் இனியவன் ஆகியோரின் உடல்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதையடுத்து 2 பேரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தகவல் சம்பவம் குறித்து சுரேஷ்குமாரின் மனைவியான ரம்யா கொடுத்த புகாரின் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். முதுகு தண்டுவட பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த இன்ஜினியர் தனது 1.5 வயது குழந்தையுடன் காவிரி ஆற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.